அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன், அம்மா பாத். ஃபக்கத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துஹாஸிது இல்லா ஃபி இத்னைன், ரஜுலுன் அத்தாஹுல்லாஹுல் குர்ஆன் வ ஹுவ யத்லுஹு அனா அல்லைலி வன் நஹார் யகூலு லவ் ஊதீத மித்ல மா ஊதி ஹாத லஃபஅல்த கமா யஃபஅல், வ ரஜுலுன் அத்தாஹுல்லாஹு மாலன் யன்ஃபிகுஹு ஃபி ஹக்கிஹி ஃபி ஹக்கி வயக்கூல் லவ் ஊதீத மித்ல மா ஊதிய லஃபஅல்த கமா யஃபஅல் ஓ கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அருளாளன் அல்லாஹ்வினுடைய அலப்பெரும் கருணையினால் எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான இதயவேந்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நங்கட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு இஸ்லாமிய இதய வாழ்த்தகத்திகளும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கின்ற முகமனோடு எனது உரையை தூங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகாரி சலீஃப் மஜ்லிஸினுடைய விளக்க உரை நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஷேகுல் ஜாமியா அல்லாமா ஹசரத் கிபிலா அவர்களே, மலக்குகளினுடைய இறக்கைகளிலே பாதுகாப்போடு பயணிக்கும் துலபாக்களே, சமுதாய பெருமக்களே, நாள்பேட்டை நகர ஜமாத் உலமா சபை கடந்த 46 ஆண்டுகளாக ஏற்பாடு செய்து புனிதமிகு புகாரி ஷெரீஃபினுடைய கிரந்தத்தை வாசித்து அதிலிருந்து ஒரு ஹதீதை மேற்கோள் காட்டி விளக்கு உரையை நடத்தி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரிய நிகழ்வில் நானும் ஒரு தினம் உங்களோடு உரையாடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமில்லாமல் 46 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த மஜ்லிஸினுடைய உருவாக்கத்திலே ஈடுபட்டு அதனுடைய பல்வேறு பொறுப்புகளிலும் பணிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த என்னுடைய தந்தையார், நீங்கள் எல்லாம் அன்போடு அழைக்கும் தளபதியார் அவர்களுடைய சேவையை இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுவதை விட, ஷேகுல் ஜாமியா போன்றவர்கள் நகர ஜமாத் உலமா சபைக்கும் புகாரி ஷரீஃப் மஜ்லிஸிற்கும் தளபதியார் அவர்களுடைய ஆற்றிய நற்காரியங்களை நினைவு கூறுவதே சால பொருத்தமாக இருந்தாலும், தந்தையார் தளபதி அவர்கள் தனது வாழ்நாளை முழுமையாக சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து விடைபெற்று செல்வதற்கு முன் அவர்கள் இறுதியாக கலந்து கொண்ட நிகழ்வும் ஒன்று உண்டென்று சொன்னால் புகாரி ஷெரீஃபினுடைய 45வது ஆண்டு நிறைவு விழா நிகழ்வு. அவர்கள் கடைசியாக பேருரை நிகழ்த்திய அந்த மேடை தான் அவர்கள் வாழ்நாளில் கடைசி மேடை பேச்சு என்பதை உங்கள் எல்லோருக்கும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸினுடைய விளக்க நிகழ்விலே இந்த எளியவனுக்கும் வாய்ப்பளித்து அவர்களுடைய வாரிசாக மட்டுமில்லாமல் உங்களில் ஒருவனாக இந்த நிகழ்விலே பங்கேற்று பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நகர ஜமாத் உலமா சபைக்கும் ஷைகுல் ஜாமி அவர்களுக்கும் இதயமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, வாழ்வியல் தத்துவத்திற்கு ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நூல் அல்லது வேதம் அல்லது புராணங்கள், இதிகாசங்கள் என்று இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அருள் வேதம் திருக்குர்ஆன் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முழுமையான நம்மளுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக திகழ்கிறது என்பதை அறிந்துணர்ந்து ஏற்றிருக்கிறோம். அந்த அருள்மறை குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல அகில உலக மக்களுக்குமான ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. அப்படிப்பட்ட அந்த திருக்குர்ஆன் ஷெரீஃபிலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு, அதிலே சுட்டிக்காட்டப்பட்ட சமூகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட, சமூகத்திற்கு அறிவுரையாக வழங்கப்பட்ட,
பல்வேறு தகவல்களை விரிவாக விளக்கமாக இல்லாவிட்டாலும் கூட அதை நிவர்த்தி செய்தது எதுவென்று சொன்னால், நம்மையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை நிறையால் தனக்கு வழங்கப்பட்ட நுபுவத்தின் வழியால் மானுட சமுதாயத்தை நேர்வழிபடுத்த வந்தோதித்த இறைவந்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லும் செயலும் தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன்படி நடக்க முயன்று கொண்டிருக்கிறோம். அப்படியான அவர்கள் சொல்லும் செயலும் நிறைந்ததுதான் ஹதீஸ் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஹதீதுகளிலேயே மிகவும் மேன்மை மிக்க தகுதிமிக்க நம்பத்தகுந்த ஹதீதுகள் என்று நம்மளுடைய மஷேஹ்மார்கள், உலமா பெருமக்கள், சஹாபா பெருமக்கள் என்று வழிவாறு கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு நூல்தான் புகாரி ஷரீப். அந்த நூலை ஓதுவதனால் நமக்கு நன்மை இருக்கிறது. ஏன் நன்மை இருக்கிறது? பெருமானார் சொன்ன வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு சொன்ன செய்தி நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நன்மை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும், அத்தகைய அந்த நூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே சொன்ன செய்த செயல்பட வலியுறுத்திய தகவல்கள் தான் ஹதீத் பெட்டகங்கள். அப்படிப்பட்ட ஹதீத் பெட்டகங்களில் முதன்மையானதாக திகழக்கூடிய புகாரி ஷரீஃபை கடந்த 45 ஆண்டுகள் இந்த மண்ணிலே, இந்த நகர வீதிகளிலே இருக்கும் இல்லங்களில் உள்ள உள்ளங்களுக்கும் சென்றடையும் விதத்திலே ஓதி அதனுடைய விளக்கங்களை அறிவித்து தருவதை ஜமாத் உலமா சபையும் இங்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மக்களும் தொன்று தொட்டு செய்து வருவது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அப்படிப்பட்ட இத்தகைய நிகழ்வுகள் நாடெங்கும் பரவ வேண்டும், விரிவடைய வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைய காலம் என்பது மிகவும் மிகவும் அவசரம் நிறைந்த ஒரு காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பொறுமையை கற்பித்து தந்திருக்கிறார்கள். பொறுமையையும் தொழுகையையும் கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்படியான காலத்திலே அந்த இரண்டையும் மிகவும் அலட்சியப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்திலே அதன் ஊடாக நாம் எதை சாதிக்க முடியும் என்பதை மறந்துவிட்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்களில் இத்தகைய அரங்கங்கள், இத்தகைய நிகழ்வுகள் சமூகத்திற்கு பயனளிக்கும் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்விலே ஓதப்பட்ட ஒரு ஹதீதனுடைய சாராம்சத்தை பற்றி தான் இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லிவிட்டு அமர காத்திருக்கின்றேன். பொறாமை என்ற செய்தியைத்தான் தற்பொழுதைய நான் உங்களுக்கு வாசித்து காட்டிய அந்த ஹதீதனுடைய வரிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒரு மனிதன் பொறாமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களுக்காக பொறாமை கொள்ளலாம். ஒன்று, அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு செல்வங்கள். ஒன்று, திருக்குர்ஆனுடைய அறிவு ஞானம். அந்த அறிவு ஞானம் நமக்கு இல்லையே, நமக்கும் கிடைக்கவில்லையே என்று பொறாமைப்படுவதிலே எந்தவித குற்றமுமாகாது. அதே போல் மனிதனுக்கு இறைவன் அருளிய அவன் வழங்கிய பொருட்செல்வம், அவன் வழங்கிய அந்த பொருட்செல்வத்தை கொண்டு சமூகத்திற்கு, மனித குலத்திற்கு, சன்மார்க்கத்திற்கு வாரி வழங்குவதை அவன் கடமையாக வைத்திருப்பதை கண்டு பொறாமை கொள்ளலாம். ஆனால் அந்த இரண்டையும் தவிர்த்து இன்று இந்த உலகம் பொறாமையிலே முழுமையாக சுற்று சுழன்று வருகிறது. இதிலே பொறாமை கொள்ளுவதற்கு அனுமதி இருக்கிறதோ அதிலே பொறாமை என்று ஒன்று யாருடைய உள்ளத்திலும் தோன்றுவதே இல்லை என்பதுதான் உண்மை. பொருளாதாரத்திலே பொறாமை சிலருக்கு வருகிறது. இவர்கள் இவ்வளவு வசதியாக இருக்கிறார்களே, இவர்களுடைய தொழில் இப்படி அபிவிருத்தி அடைகிறது, இவர்கள் கார் பங்களா என்று வசதியாக இருக்கிறார்களே, இவர் சமூகத்திலே செல்வாக்கோடு திகழ்கிறாரே, இவர் உலகறிந்த நபராக இருக்கிறாரே, இவர் நாடறிந்த நபராக இருக்கிறாரே என்பதிலெல்லாம் பொறாமை வருகிறது. பெருமானார் சொல்லி காட்டிய அருள்வேதும் அருள்மறை திருக்குறானுடைய விஷயத்திலும், பொருளாதாரத்தை செலவு செய்யும் விஷயத்திலும் இந்த சமூகம் பொறாமை கொள்வதா என்று, பொறாமை கொள்கிறாது என்று, கொள்கிறதா என்று நாம் கிணித்து எண்ணுவோமே என்று சொன்னால் இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்பது அழியக்கூடிய உலகம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை வணங்குவதற்காகத்தான் படைத்தாங்க. அதிலும் மனிதர்கள் பல
சுயநலங்களை சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் அனுமதி அளித்திருக்கிறான். அந்த அனுமதியிலே பொறாமையை எதன் மீது செலுத்த வேண்டுமோ அதையெல்லாம் விடுவிட்டு எதிலே செலுத்துவதற்கு சமூகம் நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லையோ அத்தகைய விஷயங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது முற்றிலுமாக களையப்பட வேண்டும். ஒரு புறம் ஆண்கள் மீது கொள்ளக்கூடிய பொறாமை, வியாபார ரீதியிலோ வர்த்தக ரீதியிலோ அவர்களுடைய வளர்ச்சியின் ரீதியிலோ அவர்களுடைய செல்வாக்கின் ரீதியிலோ ஒரு புறம் என்று சொன்னால், பெண்களிடம் இருக்கக்கூடிய பொறாமை வேறு விதத்தில் விரிவடைகிறது. அவர்கள் இருக்கக்கூடிய நகை ஜுவல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆபரணங்கள், அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய நிலபுலன்கள், அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள், இவைகளெல்லாம் பொறாமையை இந்த சமூகத்திலே ஊடுருவி சென்று நம்முடைய நெஞ்சங்களை பிழிய வைக்கிறது. அத்தகைய பொறாமை குணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறாமைப்படுவதை விட்டும் நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, பொறாமை என்பது எந்த விதத்திலும் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது. அது எதிர்மறை உணர்ச்சியை மட்டுமல்ல, அக்குணம் கொண்டவரை பலவீனப்படுத்துகிறது. அந்த குணமுடையவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறது. அவருடைய பல்வேறு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பதை நாம் என்ன மறந்து விடுகிறோம், அதை அறிய மறந்து விடுகிறோம். அருமையானவர்களே, பொறாமை என்பது உலகத்திலே ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறது, ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிறது. அந்த பொருளை பெறுவதிலே, அந்த பொருளை அடைவதிலே பொறாமை கொள்கிறான். அந்த பொறாமையின் மூலம் பல்வேறு பாவமான காரியங்களிலும் மனிதர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்படியான சூழலில் இருந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உம்மத்தை காப்பாற்ற வேண்டும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ஊரை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த குறுகிய கால அவகாசத்திலே பிரார்த்தித்து இந்த எளியவனுக்கு இந்த வகையிலே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.